இதுதான் நம் நாட்டில் தோன்றிய நிலைகள் கொண்ட மகரிஷிகள் இந்த ஆறாவது அறிவு படைத்த மனிதனின் உடலில் வெளிப்படும் மனம் பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன். மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றது மனிதனின் ஆறாவது அறிவு. நாம் உருவாக்கும் திறன் பெற்றவர். ஆகவே எதை உருவாக்க வேண்டும் என்ற நிலையை மனிதனின் தீமைகளை வென்று வென்றிடும் உணர்வை தனக்குள் உருவாக்கி அதனின் உணர்வு துணை கொண்டு இன்று விண்ணிலே வளர்ந்து கொண்டிருக்கும் மகரிஷின் உணர்வுகளை நாம் எவ்வாறு பெற வேண்டும் என்று உணர்த்தினார். அந்த உணர்வை கவரும் சக்திதான் உனக்குள் இப்போது பதிவு செய்கிறது என்று எனக்கு உணர்த்தினார். அதைத்தான் நீங்கள் இத்தகைய வாழ்க்கையில் உங்கள் அறியாது தாக்கும் இந்த உணர்விலிருந்து உங்களை மீட்டுக் கொள்ள அந்த எண்ணங்கள் தோன்றும் போது மகிழ்ச்சியின் உணர்வை நீங்கள் நுகர்ந்து உங்கள் அறியாத வந்த தீமைகளை உங்களால் அகற்ற முடியும். எதை எண்ணுகின்றீரோ அதை உருவாக்குகின்றோம். ஒருத்தன் தீமை செய்கிறான் என்ற நிலையில் உற்று பார்த்த பின் நுகர்ந்தறிந்த பின் தீமை என்றாலும் அதை மீண்டும் அந்த உணர்வுகள் வேகத்தை கூட்டும் போது தீமை செய்கின்றான் தீமை செய்கின்றான் என்ற உணர்வுகளை நமக்குள் வளர்க்கின்றோம். இன்று வேற ஒன்றும் வேண்டாம். இன்று நாம் போகும் பாதையில் பனைமரம் ஒன்று இருந்தது. அதிலே கடூர பூதம் இருந்தது. அதிலே ஒருவன் போனான். அந்த பூதம் இவனை தாவி இந்த உணர்வின் தன்மை மாற்றிவிட்டது என்று ஒருவன் கட்டுக்கதை கற்றினால் போறும். அது மற்றொரு இடத்துல சொல்லப்படும் போது ஆ அப்படியா என்று ஆழமாக பரி செய்தால் இந்த மனபலம் இழந்த மனிதன் அந்த இடத்துக்கு சென்ற பின் இந்த பனைமரம் தான் சொன்னாரா என்று எண்ணினால் போறும். அந்த இவன் அச்சுறுத்த உணர்வுகள் வேகமாக புகுந்து இவனுக்குள் உணர்வு அங்கேயோ பதிவு செய்தான். அந்த அலைகள் அங்கே இருக்கின்றது. நினைவாற்றல் இந்த பனைமரம் பக்கம் வரும்போது இந்த உணர்வுகள் கவர்ந்து அந்த அதிர்வின் தன்மை வந்த பின் இவனுக்குள் வந்த பின் அவன் சொன்ன நினைவாற்றல் கொடூர நிலைகள் கொண்டு மயங்கி விழுந்து விடுவான். அவன் சொன்ன நினைவாற்றல் எந்த அச்சுறுத்தும் உணர்வு வந்ததோ அது இவனுக்கு கண்கள் இருண்டவனுக்கு பார்ப்பதெல்லாம் பேய் என்று சொல்வார். உணர்வின் தன்மை இவன் நினைவு ஆற்றலுக்கு தக்கவாறு குவித்து அந்த உருவத்தை பார்ப்பான். இன்றும் சிலரை பார்க்கலாம் கொடூர பற்கள் கொண்டு வந்து என்னை எதுவும் ஒன்றும் பேசாது என்று சொல்லுகின்றது வாயை அடக்குகிறது என்று. இதை இன்று காழி மாறி என்ற நிலைகள் கொண்டு கொடூர ராட்சசி என்ற நிலைகள் கொண்டு மந்திரங்களால் ஓதப்பட்டு அந்த உணர்வின் தன்மை மனிதனுக்குள் பாய்ச்சப்பட்டு அவன் இழந்த பின் இந்த காழியின் ரூபத்தை அவனுக்குள் உருவாக்கப்பட்டு அந்த உணர்வின் தன்மை நைவேத்தியமும் மற்றவர்களை படைக்கப்பட்டு இந்த தெய்வம் காக்கும் என்று பதிவாக்கியிருந்தால் அதே படம் இந்த கண்ணின் கருவெளிகள் படமாக்கி அவன் உடலிருந்து உணர்வின் தன்மையை அந்த காட்டும் அந்த காட்சியின் உணர்வை தனக்குள் பதிவாக்கி இந்த உணர்வுகள் உடலுக்குள் பதிவாகி அதே பயத்தின் உணர்வுகள் அதிகரித்து மடிந்த பின் இதோ வருகின்றது அந்த உணர்வின் தன்மை பழிந்த பின் ஆக தான் பாசம் கொண்டு நான் இப்படி இறக்கின்றனே என்று நண்பனையோ தன் மக்களையோ தன்னை சார்ந்தோர்களை எண்ணிவிட்டால் போறும். ஆக இந்த உணர்வின் தன்மை தனக்குள் வளர்ந்த பின் இந்த உணர்வின் அலைகள் இவர் இறந்த பின் இந்த அலைகளாக படரும். ஆனால் எவர் மேல் இந்த பற்று கொண்டு இந்த உயிரான்மை சென்றதோ அவர் உடலுக்குள் பிகுந்த பின் இவர் காட்சி கண்ட உணர்வின் நிலைகள் அவருக்கான யூ பூதம் வருது. பல் இவ்வளவு நீளம் வைத்திருக்கின்றது. அந்த பூதம் எங்கேயும் இல்லை. நாம் உருவாக்கிய சிலையின் உணர்வே தான் அங்கே பதிவாகி அந்த உணர்வின் நினைவாற்றல் அலைகளாக படர்கின்றது. இன்று வேஷமிட்டு மனிதனுடைய நிலைகளை அதை படமாக்கி அதை ஒளி ஒளிப்பேடைகள் விட்டு மீண்டும் எந்திரத்தினை கொண்டு ஒளி அலைகளை பரப்பப்படும் போது சூரியனின் காந்த புலனரை அதை கவர்ந்து அதே அலைவரிசையில் நாம் ரூபங்களை பார்க்கின்றோம். இதை போன்றுதான் மனிதனுக்கு விளைவைத்த உணர்வுகள் எவ்வாறு படர்கிறது என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றார். ஆக இதை போன்ற நிலையில் தான் பூதங்கள் வருவதென்றும் மற்ற நிலைகளை இவ்வாறு உருவாக்கப்பட்டு மதங்களால் உருவாக்கப்பட்ட காவல் தெய்வம் என்றும் இந்த நாட்டையும் இந்த மதத்தையும் காத்திருந்தது என்ற நிலைகள் இருக்கு.
இப்படித்தான் பல வழிகளில் இந்த அரசர்கள் கண்ட உணர்வின் நிலைகள் எவ்வாறு என்ற மதங்களை உருவாக்கி அந்த அவர்கள் உருவாக்கிய உணர்வின் சக்தி தனக்குள் பதிவான பின் எதை எண்ணத்தால் எண்ணி எந்த உருவத்தை காட்டுகின்றனரோ அதனின் உணர்வை தனக்குள் பதிவாக்கி இவர்தான் கடவுள் என்ற நிலையில் தனக்குள் நிர்ணயிக்க செய்கின்றார்கள். அவர்கள் காட்டிய சட்டத்தை மீறி நடந்தால் அது தெய்வ நிந்தனை என்றும் கடவுளுடைய நிலைகள் நம்மை தண்டிக்கும் என்று உணர்வுகளை கூட்டுகின்றார்கள். ஆக நம்மை அறியாது தீமைகள் செய்தாலும் அதை பாவ மன்னிப்பு கேட்பதற்கு அர்ஜனை செய்வதும் தவறுக்கு சீட்டு மன்னிப்பு சீட்டு வாங்குவதும் இதற்காக ஆண்டவனுக்காக காணிக்கை செலுத்துவது என்றும் மாதங்கள் கூறிய உபாய நிலைகளைத்தான் பெரும்பகுதி என்று மக்கள் பின்பற்றுகின்றார்கள் என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றார். ஏனென்றால் பிரம்மாவை சிறப்பிடித்தான் ஆறாவது அறிவு கொண்டவன் எதை எதை உருவை உருவாக்குகின்றானோ அது உருவாக்க முடியும் என்ற நிலைகள்தான் மந்திரங்களையும் மாயங்களையும் உருவாக்குகின்றார்கள். இதைப்போன்ற நிலைகள் மனிதனுக்குள் வளர்ந்து மனிதனுக்குள் இணைந்து இந்த எய்ட் நோய் எவ்வாறு உருவாக்கப்பட்டு அவன் அலைவரிசையில் வரப்படும் போது பிணிகளாக மாறுகின்றதோ இதைப்போல தொத்து நோய் போன்றே அந்தந்த மதங்களுக்கு இந்த உணர்வுகள் வளரப்பட்டு ஞானிகளால் காட்டப்பட்ட மெய் உணர்வையும் இழக்கப்பட்டு இந்த மனிதனின் வாழ்க்கையில் வாழப்படும் போது இவர்கள் கொண்ட எண்ணங்களே இவரை அழித்து கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து அவர்களை மீட்ட வேண்டும் என்று தெளிவாக காட்டினார். இதையெல்லாம் இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு அதாவது கண்ணாடியின் அழுத்தத்தை கொண்டு எலக்ட்ரானிக் என்ற உணர்வை பாய்ச்சி நுண்ணி அணுக்களின் இயக்கங்களை எவ்வாறு விஞ்ஞானி கண்டு உணர்கின்றானோ இதைப்போல மெய்ஞானியான நமது குரு அவருக்குள் பதிவைத்த உணர்வின் தன்மையை இயக்கப்பட்டு அந்த உணர்வின் துணையால் இதை இந்த காற்று மண்டலத்தில் உள்ள நுண்ணி அணுகளை நுகர்ந்து அதனுடைய செயலாக்கங்களை அறியும்படி செய்தார். ஆகவே நாம் இன்று இதையெல்லாம் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சிலர் எண்ணலாம். ஏனென்றால் மனிதனின் வாழ்க்கையின் நல்லொழுக்கங்களை நாம் ஆசை என்ற உணர்வுக்குள் கவரப்பட்ட பின் மனிதனுடைய நிலைகளை மாற்றப்பட்டு இன்று மனிதன் உடலின் இச்சைக்கு இது அழைத்து செல்லுகின்றது என்ற நிலைதான். அதிலிருந்து மாறுபடுவதற்குத்தான் இன்று எய்ட் நோய் மனிதன் உடல் வந்த மூட்ட பூச்சிகளை உருவாக்கப்பட்டு அதிலிருந்து எய்ட் நோய் பரவி உலகம் முழுவதுக்கும் பரவது போன்று உங்களில் அந்த மகர்ஷிகளுடைய ஆற்றல் நீக்க இச்சக்தியை சப்தரிஷி மண்டலங்களிலும் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணர்வின் சத்தை உங்களுக்குள் ஊடுருவச் செய்து உங்கள் அறியாது தீமைகளை உருவாக்கும் அந்த அணுக்களை அதனுடைய செயலாக்கங்களை இழக்கச் செய்து வலுகொண்ட எண்ணங்களை உங்களுக்குள் உருவாக்கப்பட்டு உங்களுடைய நினைவாற்றல் உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கோ மற்றவர்களுக்கோ இந்த எண்ண அலைகளால் பாய்ச்சப்படும் போது அவர்கள் அறியாது சேர்ந்த தீங்களை அழித்திடும் உணர்வுகள் உங்களிலும் பரவி அவருக்குள்ளும் பரகி இந்த உணர்வின் எண்ண அலைகள் இந்த காற்று மண்டலத்தில் பரவப்போகும்போது இந்த தீமைகள் அனைத்தும் அழிந்துவிடும்.